i my lap. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரானுடைய குய்கோ ஷார்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் உண்டு ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ஐட் மோஸ்டர் உடைய வாட்ருமார்க்கு வந்து பண்ணாக்க எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ நானும் வந்து பண்ணாக்க ரெப்ளை பண்ணேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரியலனாக்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய சசினி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் யூஸ் பண்ணுங்கள் பட் அதுக்கு நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணால் நீங்கள் வந்து அக்கா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அமௌண்ட்டு சம்திங் நான் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்க பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளமுமே வராது ஓகே இல்லை என்கிட்ட மணி இல்லை நீங்கள் ஃப்ரீ வெஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாக்க நான் டெலிகிராம் சேனல் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்க என்ன நீங்கள் கேட்கக்கூடாது நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஓகே ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை வந்து ப நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் இதில் எப்போதான் இருக்கும் ஜஸ்ட் இதில் நாம் எடி ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட்டு அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுற பிக் வந்து எடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரஸ்ட் ஃபைல வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளஸ்ஸும் கூட்டு வீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு காது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற தான் ஆப்ஷனில் போய்ட்டு

பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இரும்புல வேற ஸோ இப்போ கீழே வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜனிங் கில் போயிட்டு இந்த சைடில் கலர் ஸ்டாண்ட் கிளி போய்ட்டு ஸோ நீங்க பண்ணி அந்த கவர் பண்ண சொல்ல ஒரு பிக் அந்த செலவு போயிட்டேன் மேல பிளஸ் எங்க கொடுத்தா மட்டும் போதும் கரெக்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து எனக்கு இந்த பிக் ஆட் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாங்க லைட்டு ஒரு பிளீக்கிங் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே பிளஸ் ஒன் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க மேலே திரிபட்டின கில் போய்ட்டு இதில் ஃபுல் கம்பெஷ் இருக்குது அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே போய்ட்டு போயிட்டு தெர்பில் போய்ட்டு இது வந்து பண்ணிக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையாவே வந்து பண்ணிங்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த த்ரீ டி மூவ் ஃபீட் அதுக்கு தான் ஸோ ஜஸ்ட் லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்போ பிக் ஆட் பண்ண அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டேன் இந்த பிக்கு எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதுலேருந்து கிளீப்பேட்டு சைடில் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு பிளாக் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்பாசிட்டும் இருக்குது அதுக்கு செல்ல போயிட்டு வேலையை வந்து பண்ணாக்க ஒரு நாற்பது லெனக்க ஐம்பது வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிளீங்கிங் வந்து பண்ணாக்க அந்த அளவுக்கு ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டரை வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஸோ எதாவது டிஸ்டர்ப் பண்ணிருந்தால் மனுஷன் கைஸ் என்ன கண்டிப்பாக எறும்புல கண்ட்ரோல் பண்ண முடியல பேசமாக வந்துட்டே இருக்கேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் போயிட்டு இப்போ எஃபர்ட் குள்ளே போயிவிட்டு ஆட் எஃபெக்ட்ல கீழே ஒப்பாசிட்டி சொல்லி போயிட்டே இருக்கா அதையும் கில் பண்ணிக்கோங்க இதில் மேலே ஃபஸ்ட் எஃபிட்டாக வந்து இப்போ நான் ப்ளிங்கிங் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேலர் செட்டிங் கிளீன் போயிவிட்டேன் ஜஸ்ட் ஒரு வேல்யூ உங்களுக்கு எந்தளவுக்கு பிளங்கிங் ஸ்பீடு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து இப்போ நான் கிளட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபோர்டீன் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணா கட் எதாச்சு நெக்ஸ்ட் இந்த த்ரீ டி மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்லையா ஸோ அது வந்து பன்னாக்க நம்ம லாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் போய் காட் பண்ணினாக்கா அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் குரூப்பில் நான் போய் காட் பண்ணிடலாமா கீழே ஒர் பண்ணிருப்பாருங்க அதுக்கு கீழே போயிட்டு கீழே குரூப் பண்ணுறது கிளி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடே கூட்டு நீங்கள் ரெடி பண்ண பிக்கை நீங்கள் செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த லேரு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட் கொள்ள போய்ட்டு ஆட் எஃபீட்டில் ரிசன் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கணும் கீழே நீங்கள் மூவ் பண்ணக்கு சைடில் டெலிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் செல போயிட்டு சாண்டர் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பார்க்க வந்துக்கோங்க இங்கே பிக்கில் ரிமோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலவு போய்ட்டு செல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளீர் போய்ட்டு காப்பிலிருக்கா அதை கிளீ பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் மேலே குரூப் டூ இருக்கா அது கீழ் பேர்ட்டு கிலோ குரூப் இருப்பாருங்க அதுவும் கிள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கூப்பிட்டு ஸ்லாம் ப்ரொசஸ் பண்ணி இந்த நிலையரிக்கையில் கொண்டு வந்துட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல பேர் சைடில் கலர்ஃபண்ட்ரு கூட்டு ஸ்டார்ட் கிளி போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்க இந்த செல்ல பேர்ட்டு மேலே ப்ரஸ்ட் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ இந்த பிக்கு த பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து எனக்கு ஸோ இது வந்து பண்ணாக்க செகண்ட் ஆட் ஆயிடும் இதே மாதிரி வந்து பண்ணாக்க த்ரீ ஃபோர் இருக்கா ஸோ அதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நம்ம ஃபோர்த்தில் ஆட் பண்ணிச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு சைடில் வந்து பண்ணாக்க நான் வந்து ஒரு எனக்கு தோணு நேம் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நான் டிஸ்டேக் ஃபில் பர்சனில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை தான் ஆட் பண்ணல உங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அளவுதான் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் லாஸ்ட்டே இருக்கும் பிளாங்க் தான் இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற சேக் எஃபெக்ட் எல்லாமே எங்கே இருக்குனாக்க நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷர்ட்டுக்கில்ல செக்ட் ப்ரீஷர்ட் அண்ட் த்ரீ டி எஃபெக்ட் நான் வந்து பண்ணாக்க தனியாக நான் வந்து பண்ணாக்க ப்ரீஷர்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கில் ஏதாவது டைமிங் ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லோட் ஷோகும் செஸ்ட் அது நீங்கள் போய் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்கும் ஒயிட் மூசில் இன்பேரும் இதில் தான் வந்து பண்ண நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்காது தெரிய எஃபெக்ட்டு இந்த ஸ்டெல் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கிளியர் நம்ம காப்பி போயிட்டு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் ஆட் போயிட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்தலாமா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளி போயிட்டு காப்பியில் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு கருத்து வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கா ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணி இந்த பாக்ஸுங்க கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து தேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சின்ன கேஃபை இருப்பாருங்க அது விட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க ரெண்டு குமார் இருக்கா கரெக்டாக ரெண்டாக புக் மாதிரி கொண்டாட்டம் மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணீங்க இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்படி ஃபீஸ் பார்த்துலாமா ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளீல் போய்ட்டு சைடில் ஸ்பீட் எக்னிக்கி போய்ட்டு இந்த ஆப்ஷன் ஆப்ஷன்லேயும் பண்ணாக்க டைமுக்கு தைச்சு நேரம் இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட்டு ரெண்டு பூமா இருக்கா அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லென்த்தாக எங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து பண்ணக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் கில் பண்ணுறீங்க சைடில் கலர்ஃபுல் இருக்கா நீங்கள் சில போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டாரிக்னு இருக்கும் அது கில் போயிட்டு இப்போ நான் ஃபோர் ஃபுல்லாக கனெல் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ணி பிக் இந்த சில போயிட்டேன் மேலே ப்ரஷன் கொடுத்தா மட்டும் போதும் கட் அந்த எஃப்ட்டில் இது ஆட் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து அடுத்து அந்த ஆரஞ்சு கல்லில் ஒன் பண்ண நீங்கள் எடி பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் சின்ன சின்ன கேஃபுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கருத்து வந்து பண்ண ஒரு கிங் கலர் பாருங்க அந்த நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸு கிளில் போயிட்டு காப்பிலேயே கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண புக்கு கருத்து வந்து பண்ண சின்ன சின்ன கேப் இருக்காது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரையும் காப்பி பண்ணது அதே பாக்ஸ் வந்து பேஸிலேயே கூட்டேன் ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டுங்க ஸோ இந்த கெஸ்ட்ல கம்பினேஷன் ஆகுற மட்டும் சொன்ன இல்லை ஸ்பீட் எக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேம் இடத்துல சின்ன சின்ன கேப் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த கிரீன் கலர் நம்ம ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த கிரீன் கலரில் நம்ம அந்த ஆரஞ்சு கலருக்கு போய் ஆட் பண்ண பாருங்கள் அதே சேம் இடத்துல ஒன் பண்ணால் நீங்கள் எடி பண்ணுறப்பிக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு த்ரீ டி எஃபிட் மாதிரி இல்லை ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு சீக்கிரட் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கு இந்த இடத்துல த்ரீ டி கேமரா உள்ளே இருக்காதுன்னு கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே இருக்காது கீழ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடி பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இது வந்து பண்ணாங்க லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி பண்ணிக்கொண்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போய் கேட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு மேலே உள்ளே இருப்பாருங்க அதுக்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் இந்த நார்மலாக வந்து இப்போ எனக்கு எஃபிக் வரும் இல்லையா ஸோ இதுக்கு நம்ம அந்த த்ரீ டி கேமரா வந்து பணக்கு ஒன்று நம்ம ஆட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கட் வந்து பண்ணக்கு இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கு ஒரு குரூப்பில் போய் கேட் பண்ண பாருங்க ஸோ அதுக்கு நேரம் வந்துக்கும் கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செகண்ட் மீட்டர் மறுபடியும் கீழே ப்ளஸும் கூட்டு ஆப்ஷன்ட் அடி எல்லோமீட்டர் இருக்காது கீழ் போய்ட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளீர் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் இது வந்து பண்ணக்க லாஸ்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா நிறையாச்சும் ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு செகண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸோ இப்போ மேலே வந்து பண்ண ஒரு இருக்காது அது கீழ் போயிட்டு இந்த பாக்ஸையும் கீழ் போயிட்டு காப்பிலேயே கூப்பிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம எடி பண்ண ப்ராசஸாக போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் காப்பி பண்ணி இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்துங்க ஸோ இப்போ இது உங்களுக்கு கிடையாது நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்து அந்த த்ரீ எஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் கிழி போயிட்டு இல்லை கேமரா ஆப்ஷனில் வந்து பண்ண ஆஃப் பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண கிசிவ் பண்ணிக்க வேண்டியதாக மிஸ்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா மிஷின் ஆன்லேயே இருக்கான்னு நீங்கள் செக் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்காமட்டு கூட பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிச்சயம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்